திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வில் லீவ் ஷார்ட்லி ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, ஹைதராபாத்துக்கு ஒரு சின்ன வேலைக்காக போகிறோம். இல்லை இல்லை, ஒரு பெரிய வேலைக்காக போகிறோம். நம்ம போகிற ட்ரெயின் பேர் காச்சிகுடா எக்ஸ்பிரஸ். ஹைதராபாத் எக்ஸ்பிரஸில் டிக்கெட் இல்லாததுனால காச்சிகுடா போய் அங்கேருந்து ஹைதராபாத் போக போகிறோம். இந்த காச்சிகுடா எக்ஸ்பிரஸ் டெய்லி தாம்பரத்துலேருந்து 4 மணிக்கு 5வது பிளாட்ஃபார்ம்லேருந்து டான்னு கிளம்பிடும். கிட்டத்தட்ட 16 மணி நேரம் டிராவல், எசோலோ டிராவல். மார்னிங் எனக்கு வேலை இருக்குன்றதுனால நான் சீக்கிரமாக டின்னரை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு. 8 மணிக்கு காச்சிகுடாவில் வந்து இறங்கணும். ஹைதராபாத் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இருக்கிற வேலையில் நம்ம அங்கே போய் ரூம்ஸ்லாம் தேட முடியாதுன்றதுனால முன்னாடியே ஐஆர்சிடிசியில் ரிட்டையரிங் ரூம்ஸில் புக் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் ஒரு நாள் தான் ஸ்டே பண்ணுவீங்க அப்படின்னா ரிட்டையரிங் ரூம்ஸை நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே தான் இருக்கும். இதை புக் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ட்ரெயின் டிக்கெட் இருந்தாலே போதும். இதுதான் நம்மளுடைய ரூம். அண்ட் நான் இதை 9 ஹவர்ஸ்க்கு புக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரிட்டையரிங் ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ சார்ஜஸ் ஆகுதுன்றதை நான் காட்டுறேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் இட்லியை வாங்கி சாப்பிட்டு நம்மளுடைய வேலைக்கு கிளம்பியாச்சு. நம்ம வந்த வேலை முடிஞ்சது. என்னை மார்னிங் ட்ராப் பண்ணவரே நான் அகைன் கால் பண்ணி, எனக்கு ஒரு 3 ஹவர்ஸ் இருக்குது ப்ரோ, அதுக்குள்ளே இந்த ஹைதராபாத் என்னென்னலாம் சுற்றி பார்க்க முடியுமோ சுற்றி பார்க்க முடியுமான்னு கேட்டேன். அண்ட் லேட்டர் தீஸ் திங்ஸ் ஹேப்பன். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து ஹைதராபாத்தில் இருக்கோம். காச்சிகுடாவில் இறங்கினேன். அப்போ வந்து நான் வந்து புக் பண்ணிவிட்டு வந்தேன். ஹீஸ் வெரி ஃப்ரெண்ட்லி டைப். இப்போ நான் அவர் கூட தான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். அண்ட் ரைட் நவ் ஈஸியாக ஐ விஷ் யூ வெல். ஹாய் சென்னை பீப்பிள். ப்ரோ, ஸோ வாட்ஸ் அ பிளான்? I don't have any plans, but we have hardly 3 hours, right? Yeah. First, we'll go to eat something. Okay. Biryani is okay? Yeah, fine. Okay? Yeah, fine. After that, we'll go to Chandler. It's near to your boarding point. Okay, got it. Have we? Yeah, sure. And all right, start there. And, like an ancient monument to the IT industry. Okay, okay. When you think about Hyderabad, it comes to first. And you are free from copyright strikes because my face is totally covered. ஹைதராபாத் வந்துட்டு ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்றதா இருக்கீங்க. ஹைதராபாத் பிரியாணி, ஹைதராபாத்தில் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிடுவோம். நோ ரெஸ்டாரண்ட் ஆஃபர்ஸ் திஸ் மச் ஆஃப் மிச்சிகா சாலட். But we have unlimited michika salan here. How do you call it in your language? How do you call it in your language? Michika salan. This is Hindi actually. I don't call it how to call in Telugu. It's like a gravy. Yeah, this is the best
பிரியாணிஸ் இன் ஹைதராபாத். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணிஸ் இன் ஹைதராபாத். மெரிடியன் ஹோட்டலில் வந்து நம்ம ஹைதராபாத் பிரியாணி சாப்பிடுறோம். And you're so lucky. You got a leg piece. Let's share it. Let's eat. ஆக்சுவலாக எல்லா ஹோட்டலுக்கு போனால் தண்ணி தருவாங்க இல்லையா? இந்த ஹோட்டலுக்கு வந்தால் மட்டும் இந்த தண்ணி எங்கே இருக்குன்னு பார்த்து கேட்டுட்டு இருக்கேன். பார்த்தா எல்லா டேபிள்லேயும் வந்து வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. இங்கே வந்து இந்த ஹோட்டலில் வந்து வாட்டர் பாட்டில் காசு கொடுத்து தான் வாங்கணும். ஸோ தண்ணி வேணும்னா தண்ணியில் அடிச்சுக்கிட்டால் கூட நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். அண்ட் தட்ஸ் அ ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் மைனஸ் பாயிண்ட் இன் திஸ் ஹோட்டல். தெரிஞ்சுக்கோங்க, வரீங்கண்ணா நெக்ஸ்ட் டைம் தண்ணி பாட்டில் வாங்க. What is this? If you come, this is time for you. Time Bund, and that is the necklace road. The road is for only lovers. And this is not the best time to explore this, but when it gets dark, this place looks very and it looks magnificent. What's the temple? ரைட் நவ் இப்போ நம்ம வந்து ஹைதராபாத்தில் இருக்கோம். இங்கே வந்து செம்ம பெரிய ஒரு ஏரி இருக்குது, காட்டுறேன். When you look at evening, it's look at after 9 o'clock, you see a bunch of people. தற்பொழுது நாங்கள் சார்மினாரை பார்க்க போயிட்டுருக்கோம். பட் இட்ஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் போயிட்டுருக்கோம். நம்ம ப்ரோ தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. மழை தூது, மழை எடுத்துகிட்டு போனாங்க. ரெயின் கோட் வேறு அப்படியே வீட்டு ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப பிஸியான சிட்டியாக இருக்குப்பா. ஐ ஷோ யூ. இப்போ நான் தமிழில் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ஸ்பீக்கிங்? நோ நோ நோ, நாட் அ வேர்ல்டு. நம்ம சார்மினார் கிட்டே வந்து விட்டோம். திஸ் இஸ் அன் ஏன்ஷியன்ட் ரூட் ஃபார் த சார்மினார். த சேம் ரூட் இன் பாகிஸ்தான் ஹரியானா. ஓகே ஓகே. And this is place for ladies things, ladies stuff, clothes, bangles, earrings, earrings, everything. Let's go have some pics and leave, that's it. There you go. டிக்கெட் இருக்கோம். இப்போ
நம்ம சார்மினார் கிட்ட போய்கிட்டு இருக்கோம், பாப்பா வர பார்த்து பேசிட்டு. ஓகே வந்துட்டு இப்போ நம்ம சார்மினாரில் இருக்கோம். இப்போ எங்கள் அம்மாவுக்கும் என் தங்கச்சிக்கும் வந்து வளையல் மட்டும் வாங்கிட்டு போயிருக்கோம். பார்கெனிங் ஸ்கில்ஸ்லாம் லோக்கல் கையில் கூப்பிட்டுருந்தேன், அவர்கிட்ட வச்சு பேசி நம்ம பார்கெனிங் பண்ணலாம். லுக்கிங் குட் சைஸ், செக் தி சைஸ். ஓகே லெட்ஸ் டேக் டூ. ஓகே அனதர் ஒன் ஃபார் மை சிஸ்டர். நாங்கள் வயல் வளைய வளையல் வாங்கிக்கிட்டு இருக்கோம் சார்ம் பட்டில். தி சைஸ் ஹேண்ட் சைஸ் ஆஃப் யா திஸ் டூ ரெண்டு செக் திஸ் இந்த மக்கி 2 ரூபாய் 2 ரூபாய் நான் பூரா டுவா இப்போ நம்ம சார்மினரை பார்த்துட்டோம், வலையில வாங்கியாச்சு. அண்ட் வி ஹேவ் ஓன்லி மழை பெய்யறதுனால நம்மக்கிட்ட 1 hour தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ 3:45 ஆயிடுச்சு. 5 மணிக்கு நம்ம ட்ரெயின், மழை செமையா பெய்யுது. கேன் வி மேக் இட், கேன் வி மேக் இட் ஆன் டைம்? யா வி ஹேவ் டு மேக் இட், டிபெண்ட்ஸ் ஆன் தி வெதர். ஓ மை காட், தேங்க் காட் ஐ காட் எ நியூ ஃப்ரெண்ட் இன் ஹைதராபாத். சரியான மழை, மழை நிற்கும்னு பார்த்தோம் ஆனால் நிற்கவே இல்லை. அதனால நனைஞ்சிக்கிட்டே கூட்டிகிட்டு வந்து என்னை ட்ராப் பண்ணார் ரயில்வே ஸ்டேஷனில். இப்போ நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு, இப்போ கிளம்புறோம். அண்ட் மறுநாள் காலையில் 8:30 தாம்பரம் வந்து 9 மணிக்கெலாம் என் வீட்டுக்கே வந்துட்டேன். அவ்வளோதான், இந்த ஹைதராபாத் பிளாக் ஓவர்.